வழிபாடு பற்றி முன்பு பார்த்தோம். இந்த வழிபாடு இன்றும் தொடர்கிறது. தந்தை சவரியே, எங்கள் தந்தை சவரியே, இருளடர் கொண்ட தேசத்தில் நீயும் அருள் நிறை ஆசி தந்திடுவாயே. இருளடர் கொண்ட தேசத்தில் நீயும் அருள் நிறை ஆசி தந்திடுவாயே. கடிமனம் கொண்ட கிறிஸ்தவர் மனதை, கடிமனம் கொண்ட கிறிஸ்தவர் மனதை கரைய செய்திடுவாய். கர்த்தனின் தயவார் தந்தை சவரியே, எங்கள் தந்தை சவரியே. வழிபாடு என்று சொல்லும் பொழுது காலையில் காலை ஜெபம் என்று கூறுவார்கள். அது அந்த மூவரு கடவுளை போற்றியதாக இருக்கும். மாலை ஜெபம் என்பது பெரும்பாலும் மாதாவை பக்தியாக ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து அன்றன்ற நாளுக்குரிய புனித பிரார்த்தனை, அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆராதனைகளும் ஓடு முடியும். இப்படி காலையும் மாலையும் நடைபெறும். விசேஷமாக விழா நாட்கள் என்று கூறும் பொழுது நமது சவேரியார் திருவிழாவாக டிசம்பர் 3 பொதுவாக ஆரம்பத்தில் திருவிழாவாக நடைபெற்றது. இதற்கு முன்பு 9 நாட்களாக நவநாள் என்ற நவநாளும் அதனோடு பிரார்த்தனையும் நடைபெறும். காலப்போக்கில் இந்த திருவிழாவுக்கென்று தந்தையர்கள் வந்து பூசை செய்து சிறப்பித்தார்கள். இவ்வாறு இந்த திருவிழா, புனித சவேரியார் திருவிழா நடைபெறும். அன்று அந்த 10ஆம் நாள் இரவு ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லும் பொழுது நமது ஊரில் உள்ள இளைஞர்கள் பெரியவர்களாக சேர்ந்து நாடகம் ஒன்றை உருவாக்கி அதை பெரும்பாலும் இந்த கிறிஸ்தவ முறைப்படி உள்ள நாடகங்களையே ஏற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். உள்ளூர் கலைஞர்கள் வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இதோடு இந்த வழிபாடுகளில் இந்த திருவிழா முடிந்து பிறகு இந்த ஆகமன காலம் என்று கிறிஸ்து பிறப்புக்கு முந்திய 9 நாள், கிறிஸ்து பிறப்பை ஒட்டிய அந்த நிகழ்வுகள் பற்றி வழிபாடு நடைபெறும். அப்பொழுது அந்த மேளகாரர் இரவு காலை விடியற்காலை 5 மணிக்கு மேள வாசிப்பார். பிறகு இந்த கிறிஸ்துமஸ் விழா நடைபெறும். அது ரொம்ப கோலாகாலமாக நடைபெறும். பிறகு இந்த தவக்காலம் வழிபாடுகள் 40 நாள் சிறப்பாக நடைபெறும். அதில் வரக்கூடிய
அந்த வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் சிறப்பாக சிலுவை பாதையும் அதற்குண்டான வழிபாடுகள் நடைபெறும். இந்த தவசு காலத்தில் கடைசியாக பாஸ்கா விழா என்பது கொண்டாடப்படும். அது வியாழ பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, சனி, ஞாயிறு என்பதாக கொண்டாடப்படும். அதிலே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நமது கலைஞர்களே தயாரித்து அது ஒரு நாடகமாக ஏற்றி அந்த வாசகாப்பா என்கிற நாடகம் நடைபெறும். முதல் நாள் வியாழக்கிழமை ராத்திரியில் இருந்து ஆண்டவர் பிடிபட்டு மறுநாள் 3 மணி வரையிலும் அந்த நாடகங்கள் நடைபெறும். இதற்கிடையில் ஒரு 10 மணியிலிருந்து 8 மணியிலிருந்து 3 மணி வரை வியாகுல பிரசனம் என்றும் ஒன்று வாசிக்கப்படும். அதை சிலர் வாசிக்கும் பொழுது நெஞ்சை உருக்கக்கூடிய அளவில் அந்த ஏற்ற இறக்கத்தோடு வாசிப்பார்கள். சில பேர் வாசிக்கும் பொழுது சிலருக்கு கண்ணீரே வந்துவிடும். அந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கும் அந்த பாடுகளை அந்த அளவுக்கு சித்தரித்து எழுதியிருக்கிறார்கள் நமது ஊரில் உள்ளவர்கள். இதற்கு அந்த சாராயண வாத்தியார், அதற்கு முந்திய சஞ்சீவி வாத்தியார் என்றொருவர் இருந்தாராம். இவர்கள்லாம் அதை தொகுத்து ஒரு முறைப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். அதில் உள்ள சில வசனங்களை கேட்டால் அப்படி அந்த மேலெல்லாம் புல்லரிக்கும். ஆண்டவர் அந்த 10வது ஸ்தலத்தில் அந்த ஆடைகளை வைக்கும் பொழுது அதற்கு ஒரு வசனம் வரும். காடு மேடுகளையும் எல்லாவற்றையும் மூடி புற்பூண்டுகளால் மூடிய கடவுள் இந்த சனங்கள் மத்தியிலே ஆடையில்லாமல் இருக்கிறாயோ என்று ஓலம் விடும் பொழுது அப்படியே புல்லரித்து கண்ணீர் விடுவது உண்டு. இது அந்த தாயும் மகனும் சந்திக்கும் நேரம் ஒன்று வரும். அதையும் சிலர் கொள்ளும்போது தாயும் மகனும் சந்திக்கும் இந்த சயமயம் எவ்வளவு துயர வியாகுலம் நிறைந்தது என்று கூறும் பொழுது அநேகர் ஓலம் விடுவார்கள். அந்த தாய் தனது மகனை மரியாள் சிலுவையோடு போகும் மகனை தேடி வரும் பொழுது அந்த அம்மா பாடிய பாடல் அனைவரையும் நெஞ்சி ஒருக்கும். எனது மகன் அழகும் புனலும் புரிந்த நிறைவாக நிறைந்த எனது மகன் அப்படி என்று பாடும் பொழுது அந்த சனங்கள், தெருவில் உள்ள சனங்கள், அப்படிப்பட்ட மகனை காணவில்லை அம்மா, மனித உருவே இல்லாத ஓர் மகன் சிலுவையோடு செல்கிறதை பார்த்தோம் அம்மா என்று கூறும் பொழுது அதன் எதிரே யானியும் அந்த முகம் துடைத்த மரியாளும் வரும்பொழுது அந்த அம்மா அந்த முகம் துடைத்த சீலையை வாங்கி தனது மார்போடு அணைத்து அழுவதை சித்தரிப்பார்கள். அதை கேட்டால் கரையாத உள்ளமும் கரைந்துவிடும். அந்த அளவுக்கு இருக்கும். சனிக்கிழமை இரவு ஆண்டவர் உயிர்க்கும் நாளன்று அந்த கலைஞர்கள் அதை நாடகமாடுவார்கள். சரியாக 12 மணிக்கு காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது படபட என்று வெடிக்கும். ஆண்டவர் உயிர்க்கும் பொழுது காவலர்கள் ஓட ஓடி போவதோடு நிறுத்துவார்கள். இப்படி காலப்போக்கில் அதெல்லாம் நடந்தது. ரொம்ப ஒரு எல்லாரும் ஒரு போற்றக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. அன்று இந்த வெள்ளிக்கிழமையும் அந்த ஞாயிறன்றும் நமது ஊரில் வருகிற அந்த பதனிகளை கொணாந்து
அனைவரும் இலவசமாக கொடுப்பார்கள் பறியிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த விழா முடிவரும். பிறகு மே மாதம் ஒவ்வொரு குடும்பமும் அந்த 30 நாளும் அந்தந்த 30 நாளுக்கு ஏற்ற ஒவ்வொரு குடும்பங்களும் அதை சிறப்பு செய்வார்கள். அந்த மின்சாரம் இல்லாத காலத்தில் மெழுகுவர்த்திகளே ஏன் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சட்டங்களை கட்டி ஏகப்பட்ட மெழுதிரி வைத்திருப்பார்கள். அதை பார்த்தவொடனே இன்னைக்கு இன்னார் திருநாளா ஏகப்பட்ட திரி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்பொழுது அந்த 30 நாளும் வெகு சிறப்பாக அதை கொண்டாடுவார்கள். எல்லாரும் இந்த வழிபாட்டுக்கு வருவாங்க, அதான் சிறப்பு. இந்த மே மாதம் இவ்வாறு நடைபெறும். பிறகு பரலோகத்திற்கு எழுந்திரு திருவிழா, இந்த வழிபாடும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஆனால் பெரும்பாலானவர்கள் நமது ஊரில் விசுவாசம் என்ற பெயர் உடைய அனைவரும் விசுவாசம் என்ற ஒரு சாமியார் ராமநாதபுரம் சைடு பக்கத்திலே ராஜகம்பீரம் என்கிற ஓர் ஊரில் இறந்த ஒரு கல்லறை விசுவாசநாத கல்லறை இருக்கிறது. அநேகமாக எல்லாரும் ஒரு காலத்து இங்கிருந்து நடந்து போயிருக்காங்க. அதெல்லாம் அந்த மானாமதுர பக்கத்தெல்லாம் இருக்குது, இங்கிருந்து நடந்து போயிருக்காங்க. பிறகு ட்ரெயினில் போயிருக்காங்க. இப்பொழுதும் இன்னும் சிலர் போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பேருடைய பெயரை தாங்கியவர்கள் இப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோக பக்கத்து இப்போ காமநாயக்கம்பட்டி அந்த நெர்மேனி இங்கே புளியம்பட்டி இப்படி அங்குள்ள புனிதர்கள் திருவிழா நடைபெறும் பொழுது அந்த நியாசியார் பிரார்த்தனை, பரலோக மாதா பிரார்த்தனை, புனித அந்தோனியார் பிரார்த்தனை, சந்தியாகப்பர் பிரார்த்தனை எல்லாம் இங்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த இங்கிருந்து விழா காலங்களுக்கு காலங்களில் புளியம்பட்டியானாலும் சரி, அந்த சிறுவைகுண்டாமனாலும் சரி, இங்கிருந்து பண்டிகை கட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. வழிபாடு இங்கே இருக்க தண்டியும் அந்த பிரார்த்தனை செய்து வழிபாடு வழிபட்டார்கள். அதுபோக இந்த மாட்டை கட்டி வண்டியை கட்டிக்கிட்டு அங்கேயும் போய் அந்த புனிதர்களுக்கு தோத்திரமாக அங்கு இருந்து அந்த நாளை சிறப்பித்து வந்தார்கள். இப்படியாக வழிபாடுகள் காலப்போக்கில் நாகரிகம் என்ற கோட்பாடு வகையில் இந்த நடைபயணமும் குறைந்துவிட்டது, மாட்டு வண்டி பிரயாணமும் குறைந்துவிட்டது. இன்று வசதியான நிலையில் எந்த நேரமும் டூ வீலர்னாலும் சரி, அதாவது பிளஸ் அந்த போக்குவரத்துனாலும் சரி, உடனே போய் வரக்கூடிய கலாச்சாரம் உருவாகிவிட்டது. மேலும் பேருந்து பயணங்கள் அதிகமாக உள்ள காலத்தில் எங்குமே பேருந்தில் பயணம் செய்து விழாக்களை கொண்டாடி வருகிறார்கள். இத்தோடு இந்த விழாக்கள் வழிபாடுங்கிறதை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் ஏதாவது பார்ப்போம்.